हलो फ्रेंड्स वेलकम टू आइंटेक चैनल सो इन्हें नम चैनल नम என்ன பார்க்க போறோம்னா வந்து முதல்ல வந்து ஒரு HP லேப்டாப் இருக்குது சோ அதுல வந்து RAM ஃபால்ட் ஆச்சு சோ அந்த மாதிரி RAM ஃபால்ட் ஆச்சு இந்த RAM மாத்த போறோம் சோ வந்து எப்படி மாத்துறாங்கறத உங்களுக்கு நான் வந்து வீடியோல காட்டுறேன் அதலயே வந்து RAM மாத்துறது இன்டர்நெட் நிறைய மாடல் லேப்டாப்ஸ் இருக்கு சோ நிறைய மாடல் லேப்டாப்ஸ்ல வந்து குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து RAM பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைடு போடுறப்ப ரெண்டு ஸ்லாட் இருக்கும் ஒரு சைடு போடுறப்ப வந்து ஃப்ரண்ட்ல போற மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு போற வந்து திருப்பி போற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம வந்து லேப்டாப் மாட்டுறப்ப என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திருப்பி அசம்பிள் பண்றப்ப வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கரெக்டா அக்யூரேட்டா நம்ம வந்து பாயிண்ட் நோட் பண்ணுங்கிறத பத்தி வீடியோல கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பேட்டரினா அதுல என்ன ஸ்க்ரூ அது ஸ்க்ரூ கழட்டுறீங்களா பேக் பண்ண எல்லாமே ஓகே இந்த பேக் பண்ணல கழட்டுறதுக்கு இந்த மெயினான ஸ்க்ரூ பாத்துக்கலாம் எல்லாமே கழட்டணும் இல்ல ஓகே இது என்ன HP மாடல் தான இது இது ஃப்ரண்ட்ல லெஸ் பண்ணனும் அது ரெண்டு மணி இது மட்டும் தான் சின்ன மார்க்க அதெல்லாம் ஓ இந்த ரெண்டும் வந்து ஸ்மால் தான் ஸ்மால் சைஸ்ல இருக்கும் ஸ்க்ரூலாம் மீதி இருக்கிற நாலு பக்கம் இருக்குது வந்து ஸ்க்ரூ கொஞ்சம் நீளமா நீளமா இருக்கும் ஓகே லெந்தா இருக்கும் இது ரிமூவ் பண்றது பிளாஸ்டிக் அந்த ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி வச்சிருக்கோம் அது அது காட்டுنا இது என்ன நம்ம காட்டுங்க இது என்ன மீதி இருக்குது சும்மா சொல்றேன் அந்த இது வந்து பேனல்ல கலட்றதுக்கான இது தான அது ரிமூவர்னா அது நீங்க வந்து ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி வச்சு வச்சுக்கலாம் ஓகே ஓகே இல்ல பாத்தீங்க ஓகே 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 சோ இதான HP ல RAM நானது ஆமா HP மாடல் குள்ள RAM இது சோ அத ஓகே ஓகே என்ன இது DDR 2 DDR 3 நானது பிசி 4 டிடிஆர் 4 தான் 4 சோ காமிச்சறோம் இல்ல இல்ல பாத்தீன்னா வந்து பிசி 4 போட்டுறோம் சில சில இதெல்லாம் அந்த டிடிஆர் போட்டுருவாங்க பிசி 4 ங்கிறது வந்து டிடிஆர் 4 னு அர்த்தம் அது எங்க ஃபிக்ஸ் பண்றீங்க RAM RAM ஸ்லாட் காட்டிருக்கேன் எடுத்து பாருங்க சோ இதுதான் RAM ஸ்லாட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான ரெண்டு ஸ்லாட்ஸ் இருக்கு ஓகே RAM ஸ்லாட் இது இதுதான் RAM ஸ்லாட் சோ ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணுங்க அது ஃபால்ட் இத வந்து உங்க கையில இருக்கு ஆல்ரெடி இந்த ஃபால்ட் ஆல்ரெடி கையில வச்சிருக்கீங்க ஃபால்ட் இல்ல
இது வந்து கரெக்ட் தான். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து பேனல் நாலு பேனலில் மாற்றுற ஸ்க்ரூ இது. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து லென்த்தான ஸ்க்ரூ இது. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனலில் மாற்றின ஸ்க்ரூ வந்து ரெண்டுமே வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரெண்ட். இந்த ஃப்ரண்ட்ல மாற்ற ஸ்க்ரூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நாலு பக்கம் ஓகே ஓகே ஓகே. நாலு பக்கமும் மாற்ற ஸ்க்ரூ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ ஹெச்பி மாடலில் இது ஒரு 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 ஐடென்டிஃபை பண்ணிட்ட ஒரு மெத்தட் இது. ஒவ்வொரு மாடலுக்கு மாறும். ஆ நான் சொல்கிறேன் இந்த மாடல். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அதுக்கான டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்தையுமே தயவு செய்து வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட மெயிலுக்கு அனுப்புங்க. நான் போடுற எல்லா வீடியோலையும் வந்து என்னோட மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயிலுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள். விண்டோஸ் ரிலேட்டடாக சரி, எல்லாம் லேப்டாப்பில் வந்து ஹார்ட் டிஸ்க் மாற்றுறது சரி, இல்லைனா வந்து ஹார்ட் டிஸ்க் பூட் ஆகலை, நிறைய கொஸ்டின்ஸ் நான் பார்த்தேன். எல்லாத்தையும் நான் பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் தெரியாட்ட கூட நான் சர்ச் பண்ணி என்னென்ன பண்ணணுங்கிற மாதிரி நான் உங்களை கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து நிறைய விஷயம் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஓட்டர் ஐடி பற்றி கேட்குறீங்க, விண்டோஸ் அப்டேட் பற்றி கேட்குறீங்க, அது மாதிரி வந்து பெட்லாக் ரெக்கவரி பத்தி கேக்குறீங்க. எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன். ஒரு சில பேர் கால் பண்ணி வேற கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி வந்து தொடர்ந்து நம்மளோட சேனல் நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க, அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல நமக்குன்னு சொல்லி பேஜ் இருக்குது, அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாமே நம்ம வந்து பேஜ் வச்சிருக்கிறோம். எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க அதுல இருந்து நீங்க கமெண்ட் நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். மெயினா வந்து சொல்றதுதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். இப்பயே வீடியோ போட்டு ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அதனால வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸினால என்னால வந்து உட்கார முடியல. கண்டிப்பா இப்பத்துல இருந்து கண்டிப்பா வீடியோஸ் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். விண்டோஸ் அப்டேட்டுக்கான விஷயங்கள் என்ன வந்து கண்டிப்பா ஸ்னாப் வேணும், ஸ்னாப் பிளஸ் எரர் கோடு வேணும், போட்டோவும் எரர் கோடு தான் கண்டிப்பா அது இருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால எக்ஸாக்டா வந்து என்ன பிரச்சனைங்கிறதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். அது மாதிரி வந்து ஸ்னாப் மறக்காம ஸ்னாப் அனுப்புங்க, போட்டோ அனுப்புங்க. போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, நான் பார்த்துப்பேன். மெயில் 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 என்னோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, நீங்க அதை பார்த்துட்டு எனக்கு கொடுங்க. போட்டோ அனுப்புனீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு பார்த்துட்டு உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.